வணக்கம் நண்பர்களே, ஏன் இன்னும் விராட் கோலி உலகக்கோப்பை தொடருக்காக பயணத்தை மேற்கொள்ளலை, ஏன் இன்னும் அவர் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காரு அப்படின்ட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. அதனைத் தொடர்ந்து பிசிசிஐக்கும் விராட் கோலிக்கும் ஏதாச்சும் கடுமையான மோதல் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியும் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. அதனைத் தொடர்ந்து விராட் கோலியை தவிர மற்ற எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் உலகக்கோப்பையில் கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இன்னும் விராட் கோலி மட்டும் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக பயிற்சியாளருக்கு தலைமை பயிற்சியாளருக்கு கௌதம் கம்பீரை வந்து விண்ணப்பிக்க பிசிசிஐ வந்து அணுகியுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து கம்பீருக்கும் கோலிக்கும் ஏற்கனவே பல மோதல்கள் இருக்கிறது. ஒருவேளை கம்பீர் அவர்கள் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக வந்தால் கோலி அவர்கள் இந்திய அணியில் விளையாடுவாரா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது. அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உலகக்கோப்பை தொடரில் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி விராட் கோலி உலகக்கோப்பையில் இருக்கணுமா, ஸோ அவர்கிட்ட வந்து குறைந்தபட்ச ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, ஸோ அதனால் வேறு யாராச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே விராட் கோலி வந்து தாறுமாறாக அடிக்க ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஐபிஎல்லில் 150 மேலே இருக்குது. அதனால் பிசிசிஐ வந்து வேறு வெளியே இல்லை, கண்டிப்பாக கோலியை செலக்ட் பண்ணுறது தான் ஒன்லி ஒன் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருக்கு பேக்கப் பிளேயர் அப்படின்றது கண்டிப்பாக நினச்சி பார்க்கவே முடியாது. ஒன்லி ஒன் லெஜண்ட் விராட் கோலி மட்டும்தான். அதனால தான் பிசிசிஐ கிட்ட இந்த அளவுக்கு ஏதோ கடுமையான வாக்குவாதம் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பாக விராட் கோலி இந்த டைமு T20 உலகக்கோப்பை வெல்வது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஐபிஎல் கோப்பை வந்து அவருடைய கனவு மீண்டும் வந்து கனவாகவே போயிட்டுருக்கு. இந்த டைம் உலகக்கோப்பை வென்று இந்திய அணி கொண்டு வருவாங்களா அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். இன்னும் வந்து இந்த T20 உலகக்கோப்பையில் இந்த அணியின் செலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய வந்து அதிர்ச்சிகள் வந்து உண்டாக்கியது. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க நடராஜன் அவர்கள்லாம் செலக்ட் ஆவார் அப்படின்ட்டு, ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கல. அதனாலே இந்திய அணியில் இன்னும் ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து விராட் கோலிக்கும் பிசிசிஐக்கும் என்ன மாதிரியான சண்டைகள் இருக்கிறது, அதே மாதிரி விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகக்கோப்பையில் கலந்துப்பதற்காக கூடிய விரைவில் செல்வாரா அப்படின்றத பிசிசிஐ வந்து எந்த மாதிரியான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ரோஹித் சர்மாவும் இன்னும் போகல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து சிராஜ் முக்கியமான வீரர்கள் எல்லாமே அமெரிக்க போயிட்டாங்க. இன்னும் இந்த சில வீரர்களும் போகாமல் இருக்காங்க. அவங்களாம் எப்போ போகிறாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கான அறிவிப்புகளும் கூடிய விரைவில் வரும். அதே மாதிரி பிசிசிஐயுடன் இருக்கக்கூடிய இந்த சண்டையில் கோலி அவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க, அந்த பயணத்தை அவர்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாரா இல்லையா என்பதை உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உலகக்கோப்பை இந்திய அணி வெல்லுமா இல்லையா என்பதை உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.